ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். யாருக்கு தாங்க கோயில் பிரசாதம்னா பிடிக்காது, அதுவும் அந்த புளியோதரையோட மனமும் வாசமா அப்படியே டேஸ்ட்டும் சும்மா அள்ளும் பார்த்தீங்களா, கப்பாக வாங்கி சாப்பிடாத ஒன்றும். அப்படிப்பட்ட பெருமாள் கோயிலே ரொம்ப விசேஷமான புளியோதரை ரெசிபியை தான் பப்பி அம்மா இன்னைக்கு நமக்கு சொல்லித்தர போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அழகு அரிசி வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து மிளகு ஒரு ஸ்பூன், வெந்தயம் அரை ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், எள்ளு ஒரு ஸ்பூன், தனியா ஒரு ஸ்பூன், ஒரு நாலு மிளகாய் இது வறுத்து அரைக்கணும். தாளிக்க கடுகு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், ரெண்டு மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், கொஞ்சம் வேர்க்கடலை, கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், புளி கரைச்சல் வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு ஊற வச்சு அது கரைச்சி திக்க எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், ஆனால் நல்லெண்ணெய். இப்போ முதல்ல எண்ணெய்லாம் வந்து வறுத்து பொடிக்கணுமோ அதை பொடிச்சிக்கலாம். முதல்ல ஒரு எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். நாலு மிளகாய் ட்ரை ஃப்ரை பண்ணணும், எண்ணெய் ஊற்ற வேண்டாம். வெந்தயம், தனியா, கடலைப்பருப்பு இப்போ இந்த ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம். கருப்பு எள்ளு போட்டால் டேஸ்டாக இருக்கும், இல்லைன்னா வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம், இஷ்டம்தான். அது கொஞ்சம் பொரியட்டும். இதை இப்போ தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடுவேன். இப்போ இது வறுத்து வச்சிருந்தது எல்லாமே ஆறி போயிடுச்சு, இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணலாம். இதே ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குற குறைன்னு அரைச்சிக்கணும். ஸோ இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இப்போ நம்ம செய்கிறோமோ அப்போ போட்டுக்கலாம். இது ஒரு 2 months 3 months கூட வச்சுக்கலாம். இது வறுத்து பிடிச்சது தான், நமக்கு எவ்வளோ நாள் வேணால் இதை ஒரு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. நான் ஒரு அழகாக அரிசி எடுத்துருக்கேன், அதுக்கு தேவையான ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றினா நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, முதல்ல கடுகு போடுறேன், அடுத்து கடலை பருப்பு, புளித்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், வேர்க்கடலை, கறிவேப்பிலை மட்டும் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுப்போம். இப்போ கரைச்சி வச்ச புளி கரைச்சல ஊத்துறேன். இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன், சின்ன ஸ்பூன் தான், அவ்வளோ போட்டால் போதும். தேவையான அளவு உப்பு, இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் இப்போ நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடலாம். இதே 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா திக் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதிலே போட்டு கிளறலாம்.
இப்போ கோயில் புளியோதரை ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பப்பீஸ் கிச்சனுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிறங்க, அப்போ தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வரும்.